வெல்கம் டு சமுத்ரா டாக்கீஸ். இப்போ நாம் அடையார் பக்கத்தில் உள்ள தொல்காப்பிய பூங்காவை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பார்க்கை போய் பார்த்து பார்த்து போர் அடித்து போனதுனால சரி வேறு ஒரு பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணி யோசித்தப்போ சரி அடையார் பக்கத்தில் உள்ள தொல்காப்பிய பூங்காவுக்கு போகலான்னு யோசித்து முடிவு பண்ணோம். சரி அப்படியே உங்களுக்கும் அந்த பார்க்கை சுற்றி காட்டலான்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். வாங்க பார்க்கலாம், பேசிக்கிட்டே பார்க்கலாமா? வாங்க. பரபரப்பான ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு அமைதியான ரம்மியமான அழகான ஒரு பசுமை பூங்காவாக பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இதமாக சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்தா அது உணர்வீங்க. பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கை பற்றி சில விஷயங்களை சொல்லிடுறேன், தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த பார்க்கை பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபாய், ஆனால் நேரடியாக போய் புக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் புக்கிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. நாங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி தான் போய் பார்த்தோம். டைமிங்குன்னு கேட்டால் காலையில் 9:30 to 12 ஸ்கூல் பசங்களுக்காக அந்த டயத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2:30 to 4:30 வரைக்கும் மற்றவங்களை, அதாவது பப்ளிக்கை யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனால் மற்ற பார்க்குகள் மாதிரி, மற்ற அந்த வண்டலூர் ஜூ மாதிரி, மற்ற பார்க்குகள் மாதிரி நாமளாக போய் பார்க்க முடியாது. ஒரு கைடு வச்சு தான் நமக்கு சுற்றி காட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல. அவங்களே போய் சுற்றி காட்டிட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 hour அப்புறம் வந்து வெளியில் அவங்களே வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பார்க்கை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கோடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 358 ஏக்கர் பரப்பளவு, அதாவது 1.45 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இது 2007 வருடம் ஆகஸ்ட் மாதம் கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அவரே 2011 வருடம் திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த பூங்காவை முக்கியமாக உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பல வகையான தாவரங்களும் மரங்களும் உருவாக்கப்பட்டு பராமரிச்சுட்டு வரோன்னு சொல்கிறாங்க. இந்த இறைச்சல் மிகுந்த சிட்டியிலிருந்து இந்த பூங்காக்குள்ளே வரும்போது அமைதியான சூழ்நிலையும் சுவாசிக்க சுத்தமான காற்றும் இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அவங்க சொல்கிற மாதிரி தான் இந்த பூங்காவும் இருக்குது. பரபரப்பான காரு வண்டி சத்தத்து இந்த இறைச்சலுக்கு மத்தியிலேருந்து போகும்போது நமக்கே ஒரு அமைதியாக ரம்மியமாக இதமாக ஒரு நல்ல உணர்வை தான் இந்த பூங்கா கொடுக்குது. நீங்களே பாருங்கள். இப்போது நம்மளை கூட்டிகிட்டு வந்த கைடு இந்த பூங்காவை பற்றி விளக்கி சொல்கிறாரு. அப்படியே வா.
இப்போது நம்ம பார்த்துட்ருக்க இந்த தண்ணி துர்நாற்றத்தோடு இருந்திருக்கு முன்னாடி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டு ஆளுங்க இதை சுத்தம் செஞ்சு அவங்களுடைய முயற்சியினாலையும் இங்கே இருக்கிற தாவரங்கள் மரங்களுடைய தன்மையினாலும் இப்போ நல்ல ஒரு சுத்தமான காற்று நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாற்றமும் துர்நாற்றமும் இல்லாமல் அது ஒரு நல்ல விஷயமாக சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் வாக்கிங்க்காக அதாவது நடைப்பயிற்சிக்காகவும் அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மரம் மருத மரம், இது வந்து வழிபாட்டுக்குரியதாகவும் தேள் கடிக்கு மருந்தாகவும் பயன்படுறதா சொல்கிறாங்க. ஒரு சாத்தியக்கூறு இருந்ததுன்னா பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ ஏன்னா நம்மளோட பிளான்ட்டு க்ரீனரி இப்போ ஒரு ஒரு பூச்சி வகையை காட்டி இந்த பூச்சிகள் வந்து தாவரங்களையும் மரங்களையும் அழிக்கக்கூடியது, அதனால் உங்கள் தோட்டங்களில் வீடுகளில் இருந்தால் இதை எடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்ட்ராய் பண்ண முடியும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம். வெளிநாட்டு பறவைகளும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, பூங்காவை ரசித்து பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? இப்போ பூங்காவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் நேரடியாக ரசித்து பார்த்தோம். நீங்களும் வீடியோவில் பார்த்தோம்னா நேரடியாக ரசித்து போய் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.